மாங்கல்ய தோஷ பரிகாரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வன்னிமர விநாயகரை மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களன்று மனமுருகி வழிபட்டு அன்றைய தினம் 9 கன்னி பெண்களுக்கு வஸ்திரதானம் செய்தால் மாங்கல்ய தோஷம் நீங்கும். திருமணத்திற்கு பிறகு மாங்கல்யத்திற்கு ஆபத்து வருமோ என்று பயப்படும் பெண்கள் செவ்வாய்க்கிழமை யமகண்டத்தில் பைரவருக்கு சந்தன காப்பு செய்து விரலி மஞ்சள் மாலை சூட்டி மஞ்சள் கயிறு வைத்து சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் பானகம் நிவேதனம் செய்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து பைரவரை வழிபட வேண்டும். பெண்களின் மாங்கல்ய தோஷத்திற்கு ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை சக்தி வாய்ந்த பரிகாரம். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சையில் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அம்மனுக்கு எலுமிச்சை மாலை அணிவிக்கலாம். எலுமிச்சை அன்னம் படைத்து வழிபாடு செய்வது தோஷ நிவர்த்திக்கு சிறப்பு. எந்த கிரகத்தினால் மாங்கல்ய தோஷம் ஏற்பட்டுள்ளதோ அந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்து வழிபட்டால் தோஷம் நிவர்த்தியாகும். மாங்கல்ய தோஷத்திற்கு செல்ல வேண்டிய கோயில்கள்: தஞ்சை மாவட்டம் திருமங்கலக்குடியில் எழுந்தருளியுள்ள மங்களநாதரை சென்று வணங்கினால் மாங்கல்ய தோஷ தாக்கம் குறையும். பிரளயநாதர் திருக்கோயில் சோழவந்தான் மதுரை, கல்யாணராமர் திருக்கோயில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் கீழவாசலில் இருக்கும் வல்லப விநாயகர் திருக்கோயில், திண்டுக்கல் அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோயில், சாத்தூர் விஸ்வநாதர் திருக்கோயில், மதுரை கெங்கமுத்தூர் பாலமேடு நாகம்மாள் திருக்கோயில், தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் மதுரை. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.